EC 8351 electronic circuits one 2017 regulation Anna University oda syllabus இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜஸ்ட் சிலபஸ் இல்லை அதில் என்னென்ன கொஸ்டின் நம்ம படிக்க போகிறோம் அதை எப்படி நம்ம யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணி நல்லா ஸ்கோர் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் யூனிட் பயாசிங் ஆஃப் பிஜேடி ஜேஃபிட் அண்ட் மோஸ்ஃபிட் இதில் ஃபஸ்ட்டு செக்ஷன் பார்த்தீங்கன்னா பயாசிங் நீட் ஃபார் பயாசிங் அண்ட் டைப்ஸ் அதில் மூணு டைப் இருக்குது ஃபிக்ஸட் பயாஸ் கலெக்டட் டு பேஸ் பயாஸ் அண்டு வால்டேஜ் டிவைடர் பயாஸ் இந்த மூணு கொஸ்டினுமே நமக்கு தாராளம் போதும் மேக்ஸிமம் இதில் உள்ள ப்ராப்ளமும் இதில் உள்ள டெரிவேட்டிவ் பார்ட்டும் தரவாக இருந்தோம்னா 11A வந்து கரெக்டாக அட்டன் பண்ணிடலாம் அதோட 11B பார்ட்டில் ஃபெட் பயாசிங் தட் இஸ் மோஸ்ஃபெட் அண்ட் ஜேஃபெட் பயாசிங் வரும் இது கூட இதில் உள்ள வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லணும்னா பயாஸ் காம்பன்சேஷன் மெத்தட் இது தியரட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ வரும் டெரிவேட்டிவ் இருக்காது தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா ஸ்மால் சிக்னல் ஹைப்ரிட் ஃபை அனாலிசிஸ் செகண்ட் யூனிட் ஃபார் பிஜேடி தேர்ட் யூனிட் ஃபார் ஃபெட் அண்ட் மோஸ்ஃபெட் ஸோ செகண்ட் யூனிட்டில் என்ன ஒரு பிரச்சனைனா பெரிய யூனிட் அதில் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதில் இம்பார்ட்டன்ட் நம்ம ஸ்கிப் பண்ணதும் இல்லைன்னா இம்பார்ட்டன்ட் நம்ம குறிப்பிட்டு சொல்லவும் முடியாது பட் எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம போய் தான் ஆகணும் காமன் எமிட்டர் காமன் கலெக்டர் காமன் பேஸ் டார்லிங்டன் டிஃப்ரென்ஷியல் கேஸ்கேட் கேஸ்கோட் இதில் வந்து சைக்கிளில் ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும் கொஸ்டின்ஸ் அது 12A இருக்கலாம் 12B இருக்கலாம் இதில் ப்ராப்ளம்ஸும் இம்பார்ட்டன்ஸ் தான் ஸோ இவ்வளோ கொஸ்டின் படித்தாலும் செகண்ட் யூனிட் மட்டும் நம்மளால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் கான்ஃபிடன்ஸ் வரும் பட் கம்மிங் டு தேர்ட் யூனிட் காமன் சோர்ஸ் காமன் ட்ரெயின் காமன் கேட் அது வந்து எதர் ஜேஃபெட்டுக்கும் மோஸ்ஃபெட்டுக்கும் தரவாக படித்து வச்சுருந்துட்டு அதுக்கு கூட ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் சப்கான்ஷியஸ்லாம் பை சி மோஸ் சர்க்யூட்ஸ் அதை பேஸ் பண்ணது அந்த கொஸ்டின் ஒன்று படித்து வச்சுருந்தோம்னாலே போதும் கமிங் டு ஃபோர்த் யூனிட் இந்த படித்த சிலபஸில் ஆம்ப்ளிஃபையர் அதோட பயாசிங் அதோட ஃப்ரீக்வன்சி ஸ்மால் சிக்னல் அனாலிசிஸ் அதோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸை தான் கடைசியாக பார்க்க போகிறோம் அது என்னென்னா பிஜிடி ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அதில் ரெண்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்குது ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் கெயின் அண்டு கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி எஃப் ஆல்ஃபா அண்ட் எஃப் பீட்டா இதுக்கு கூட மில்லர் எஃபெக்டை வச்சு மில்லர் தியரம் கொண்டு வந்திருப்பாங்க பட் அதோட டெரிவேஷன் பெருசு சப்போஸ் எக்ஸாமில் கேட்டால் கூட மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ண முடியுமான்னு பாருங்கள் 45 மினிட்ஸ் மேக்ஸிமம் ஆயிடும் அந்த டெரிவேஷனுக்கு நல்லா தரவாக இருந்தாலே அதுக்கு போக வந்து ஹை ஃப்ரீக்வன்சி அனாலிசிஸ் ஆஃப் காமன் எமிட்டர் அண்ட் ஹை ஃப்ரீக்வன்சி அனாலிசிஸ் ஆஃப் காமன் சோர்ஸ் ஆம்ப்ளிஃபையர் அப்போ 11A எடுத்துக்கிட்டிங்கன்னா சாரி 14A எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மேலே இருந்த ரெண்டு கொஸ்டின் 14B எடுத்துக்கிட்டிங்கன்னா கீழே இருந்த ரெண்டு கொஸ்டின் மோஸ்ட் ப்ராபபிளி இப்படி தான் கேட்டுட்டுருக்காங்க 15 யூனிட் மட்டும் இந்த கலர் பேட்டர்லேயே டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் கொடுத்துருப்பேன் அதில் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ரெக்டிஃபையர்ஸ் அதுக்கப்புறம் பவர் சப்ளை இதை பேஸ் பண்ணி தான் 15A இருக்க போகுது அது என்ன 15A ஹாஃப் இயர் ரெக்டிஃபையர் ஃபுல் இயர் ரெக்டிஃபையர் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் இதுவும் சுவிட்ச் மோட் பவர் சப்ளை இது வந்து தியரி கொஸ்டின் இது இவ்வளவும் படிச்சிங்கனாலே கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம் 15B வந்து பியூர்லி ரெகுலேட்டர்ஸ் ரெகுலேட்டர்ஸ் வந்து லீனியர் ரெகுலேட்டர் அதுக்கப்புறம் வந்து ஷண்டு சீரிஸ் அந்த லீனியர் ரெகுலேட்டருக்குள்ளே இருக்குது ஸோ இதில் ஏதாவது ஒரு செக்ஷன் நீங்கள் தரவாக படிச்சுட்டு போனாலே மேலே இருக்கிறதோ இலக்கியில் இருக்க தரவாக படிச்சுட்டு போனாலே இந்த எக்ஸாம் பேட்டரில் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் இந்த சப்ஜெக்டோட அவுட்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோன்னா லேப் ப்ளஸ் தி சப்ஜெக்ட் வந்து டிசைன் ஆஃப் ரெகுலேட்டட் டிசி பவர் சப்ளை அண்ட் டிசைன் ஆஃப் ஆடியோ ஆம்ப்ளிஃபையர் உங்களால் ஒரு ஆடியோ ஆம்ப்ளிஃபையரோ இல்லைன்னா ஒரு பவர் சப்ளையோ டிசைன் பண்ண முடியும் அதுதான் அவங்களோட ஃபைனல் அவுட்கம் டெக்ஸ்ட் புக் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட் 1 and 5 எலக்ட்ரானிக் டிவைஸ் அண்ட் சர்க்கியூட்ஸ் போய் சாலி வாங்கினா போதுமானது நமக்கு நல்லா புரியும் நல்லா படித்து எழுதலாம் அதேமாரி செகண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் யூனிட்டுக்கு டொனால்டே யூனியனோட எலக்ட்ரானிக் சர்க்கியூட் அனாலிசிஸ் அண்ட் டிசைன் அதுவும் ஃபாரின் ஆதராக இருந்தால் கூட அதோட சிஸ்டம் நமக்கு நல்லா புரியும் அதோட லீனியர் அந்த கோர்வை வந்து நல்லா தான் இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்